வணக்கம் திரும்பிய ஒருவர் விமான நிலையத்தில் கை செய்யப்பட்டிருக்கின்றார் தொடர்பான ஒரு தகவலை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம் இந்த தகவல் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாகவும் எடுத்துக்கொள்ளுங்கள் முழுமையான தகவலுக்கு செல்வோம் தாயகம் செல்வதற்கு மகிழ்ச்சியாக விமானம் சென்ற இந்தியாவைச் சேர்ந்த பாலன் என்பவரே இவ்வாறு சவுதி அரேபியா விமான நிலையத்தில் இமிகிரேஷன் அதிகாரிகளால் கை செய்யப்பட்டிருக்கின்றார் சவுதி அரேபியா ரியாத்தின் விமான நிலையத்திலிருந்து தாயகம் செல்வதற்காக விமான நிலையத்தில் ஒல் கண்டார் முதலாவதாக போடிங் முடித்த பின்னர் காணாமல் போன இந்தியாவை சேர்ந்த பாலன் என்பவரே பல்வேறு சமூக அமைப்புகள் பல்வேறு தேடுகளை தேடுதல்களின் பிறகு சவுதி அரேபியா சிறையில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் கடந்த திங்கக்கிழமை இடம்பெற்றிருக்கின்றது சவுதி அரேபியா ரியாத் விமான நிலையத்திலிருந்து கல்ஃப் ஏர்வேஸ் விமானத்தில் ஏறி காணாமல் போன இந்தியாவைச் சேர்ந்த பாலன் என்ற இளைஞரே போதைப் பொருள் வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்திய தூதரகம் சமூக சிறப்பு பல்வேறு முயற்சியின் பலனாக நிர்பராதி என்று கண்டறியப்பட்டு நிலையிலும் யாமனில் விடுவிக்கப்பட்டிருக்கின்றார் இளைஞரை மீட்க பல்வேறு முயற்சிகள் செய்திருக்கின்றார்கள் கே எம் சிசி நலப்பிரிவு துறையினர் சித்திக் அவர் கூறும்போது இவருடைய வழக்கு இன்னும் இருப்பதாகவும் அடுத்த சில நாட்களில் வழக்கு முழுமையாக முடிக்கப்படும் என்ற தகவலை வழங்கியிருக்கின்றார் இந்த பிரச்சினை எப்படி ஏற்பட்டது அவர் எப்படி இந்த வழக்கில் சிக்கினார் என்பதை முழுமையாக பார்ப்போம் வலிமை போன்றோ தாயகம் செல்லும் மகிழ்ச்சியில் திங்கட்கிழமை மாலை ஆறு மணிக்கு கல்ஃப் ஏர்வேஸ் விமானத்தில் பயணம் செய்வதற்காக போர்டிங் பாஸ் முதலாவதாக எடுத்து கொள்கின்றார் இது குறித்து ஸ்பான்சர் மற்றும் உறவுகள் நண்பர்களுக்கு ஊர் திரும்ப மகிழ்ச்சியான தருணங்களை தொலைபேசி வாயிலாக தெரிவிக்கின்றார் போர்டிங் பாஸ் எடுத்த பின்னர் அடுத்த செக்ஷன் எமிக்ரேஷன் எமிக்ரேஷன் அதிகாரிகளிடம் பாஸ்போர்ட் கொடுக்கின்றார் அந்த இளைஞர் மீது வழக்கு எடுப்பது தெரி தெரிய வந்த அடிப்படையில் அவர் அந்த இமிகிரேசன் அதிகாரிகளால் கை செய்யப்படுகின்றார் நான்கு ஆண்டுகளுக்கு முன் காரில் போதைப் பொருள் கடத்தியது தொடர்பான வழக்கு இருந்ததன் அடிப்படையில் இந்த வழக்கு இவருக்கு தெரியாது என்று சொல்கின்றார் இருந்தும் அவர் கை செய்யப்படுகின்றார் அதிகாரிகள் அதை நம்பவில்லை உடனடியாக அவர் சிறைக்கு மாற்றப்படுகின்றார் இதற்கிடையில் தெரியாத வழக்கில் போலீஸ் காவல் இருப்பதாக அவர் உடனடியாக தனது நண்பர்கள் ஸ்போன்சருக்கு உடனடியாக தகவல் பரிமாற்றிக் கொள்கின்றார் அதே நேரத்தில் கேஎம்சி சமூக சுவர் ஆகியோருக்கும் தகவல் தெரிவிக்கின்றார் அதன் அடிப்படையில் உடனடியாக செய்யப்பட்ட இந்திய தூதரகத்தினர் கேஎம்சி சமூக சேவக ஊடகத்தினர் அனைவரும் முன்னின்று செய்யப்பட்டதன் அடிப்படையில் உடனடியான விடுதலைக்கு வழி வகுத்தது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அவர் ரியாத்தில் ஸ்போன்சரின் பேட்டில் கவுஸ் டிரைவராக பணியாற்றி வந்துள்ளார் அங்குள்ள வாடகை கார் நிறுவனத்தில் வாடகை காரை ஓட்டி வந்துள்ளார் ஒருநாள் இரவு சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த கார் திருடப்பட்டது மறுநாள் காலை ஸ்போன்சருடன் சேர்ந்து தன்னுடைய வாகனம் களவு போய்விட்டதாக போலீசார் புகார் சொல்லியிருக்கின்றார் ஆனால் இந்த வழக்கு தொடர்பாக காவல்துறையே எந்த விசாரணையும் நடத்தவில்லை இதற்கிடையில் ஸ்பான்சர் வாகனம் திருடப்பட்டதனால் அவர் இனி வேலை செய்ய தேவையில்லை என்ற கூறே எக்ஸிட் அடித்து வீட்டுக்கும் அனுப்பி வைத்தார் கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சம்பவம் அந்த இளைஞன் புதிய விசாவில் மீண்டும் சவுதி அரேபியா திரும்புகின்றார் இந்த நிலையில் காணாமல் போன கார் போதைப்பொருள் வழக்கில் சிக்கியதாக தவல் சொல்கின்றது போலீசார் காரை சோதனையிட்ட போது அந்த பாலிபரின் ஆவணங்கள் அந்த கார் இருந்ததாக சொல்லப்படுகின்றது அதன் அடிப்படையிலேயே அவருக்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் அந்த இளைஞனுக்காக இந்திய தூதரகம் நியமித்த தன்னார்வர்களாக இருக்கும் ஜிதிக் எயர்வேஸ் அலுவலகத்தின் விசாரணை நடத்தியதில் அவர் போர்டிங் பாஸ் எடுத்துக்கொண்டு பயணம் செய்யவில்லை என்பது முதல் கண்டறிந்தனர் பின்னர் ஸ்பான்சருடன் காவல் நிலையம் சென்று விசாரித்து பார்த்தனர் அப்போதுதான் சிறையில் இருப்பது பற்றிய தகவல் கிடைத்தது அந்த இளைஞன் சவுதி அரேபியாவில் இல்லாத நேரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது முதல் விசாரணையில் அதன் அடிப்படையில் உடனடியாக அவர் நிரபராதி என்ற ஸ்போன்சரும் சித்திக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தனர் அப்படித்தான் யாமன் கிடைத்தது அரசு வழக்கு தொடர்பாக மேலும் சில நடைமுறைகள் முடிக்க வேண்டியிருப்பதாக சொல்லப்படுகின்றது அதன் பின்பே இவர் தாயகம் செல்லலாம் சவுதி அரேபியாவில் ஓட்டுநராக யாராக இருந்தாலும் பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் தாயகம் திரும்பும் முன்னர் உங்கள் மீது போக்குவரத்து விதிமீறல் உட்பட்ட ஏதாவது வழக்கு இறக்கிறதா என்பதை முதலில் சரிபார்த்து கொள்ளுங்கள் அதேபோல் பாலன் மாதி உங்களிடம் இருந்த வாகனங்கள் திருடப்பட்டிருந்தால் அதுபற்றி வழக்கு பதிவு செய்து அப்படியே விட்டுவிடாமல் அப்பப்போது காவல் நிலையம் சென்று இது அதிகாரிகளிடம் கேட்டு விசாரித்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதுவும் தாயகம் செல்வதற்கு நல்லது அப்போதுதான் உங்களுக்கு பிரச்சினை பெறாது இவருக்கு கிடைத்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கும் என்று நீங்கள் எண்ணிவிடக்கூடாது